வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கல்வி சார்ந்த செய்திகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு நேற்று வந்த செய்தி, இன்றைய செய்தித்தாளில் வந்திருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ தான் வந்துட்டு இன்றைக்கி நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு குறித்து டிசம்பர் இறுதியில் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர் செங்கோட்டையன் வந்துட்டு அறிவிப்பு விட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா, ஸ்கூல் ரீஓப்பன் சொல்லியிருந்தாங்க 16ஆம் தேதின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழக அரசு வந்துட்டு அதுக்கு ரத்து பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்துட்டிங்கன்னா, பொதுத் தேர்வு அப்படிங்கிறது ஒன்று இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களிடையும் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்துட்டு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வந்துட்டு பொதுத் தேர்வு குறித்து வந்துட்டு டிசம்பர் இறுதியில் முடிவு செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது ரிலேட்டடாக வந்துட்டு அவங்க ஆலோசித்து அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க முடிவு செய்வாங்க அப்படின்னு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் உங்களுக்கு இருக்கிறதுனால வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூல்ஸ்லேயும் படிக்க தான் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் கண்டினியூஸாக படிச்சுட்டு வாங்க, நமக்கு எந்த மாதிரி நியூஸ் வருதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக காத்திருக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு இன்றைய கல்வி சார்ந்த செய்திகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ரெகுலராக செய்திகள் அப்டேட் பண்ணுறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.